இவரோட கதையை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உண்மையிலே கேட்க முடியாது. அதனால் அதை ஏவியில் போட்டு காட்டுறேன். அப்போ இவர் வந்து சக்தி டிவிலெல்லாம் வந்து பாட போயிருக்கிறாரு, பாட போயிட்டு அவுட் ஆகி தான் வந்திருக்கிறாரு. ஆனால் இன்னும் அந்த பாடலை விடல், அவர் பாடிக்கிட்டு தான் இருக்கார். இவர் அந்த ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போது கூட அந்த தேயிலை பிக்கும் போது பாட்டோட தான் அந்த வேலையும் செஞ்சுருக்காரு. அப்போ இவர் தான் இவர் அறிமுகப்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் இவருடைய ஒய்ஃபுக்கு வந்து கால் கொஞ்சம் விளங்காது, அப்பாவுக்கும் கால் கை விளங்காது. ஒய்ஃபை வந்து டொய்லெட்டுக்கு தூக்கிட்டு போகணும். எவ்வளோ தூரம்னே 30-40 அடி ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டு தான் இவர் அந்த வேலையெல்லாம் செய்வார். ஆனால் இவருக்கு அந்த கௌரவத்தை கொடுத்தது உண்மைக்கு நான் பெருமாடுகிறேன். முடிந்தால், நல்ல உள்ளங்கள் இருந்தால், நிச்சயமாக இவங்களுடைய ஒரு டொய்லெட் கட்டுவதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அன்பு என்னடா, பண்பு என்னடா. மலையகத்தில் ஒளிந்திருக்கும் அத்தனை திறமையாளர்களையும் வெளிக்கொண்டு வருவதே எமது நோக்கம். இந்தியா மண்ணு எங்கட மண்ணு வம்சாவளி தானே. ஓகே, நாங்கள் இலங்கையில் இருந்தாலும் தாய்மண் வந்து இந்தியா தானே. எமது காணொளி ஊடாக இவரின் திறமைகளை கண்டறிந்து இந்த விருதினை பெற்றுக் கொள்வதில் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்படியான உறவுகளையும் நீங்கள் பார்த்து அவருக்கான ஒரு காணொளி மூலமாக அவரை நீங்கள் அடையாளம் படுத்தி இருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்கது மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்ல, இவருக்கு வந்து அந்த வீடியோவை கனடால வந்து ஒருத்தர் பார்த்திருக்கிறாரு. பார்த்துட்டு அந்த டொய்லெட் வேலைக்கான ஒரு சின்ன சிறிய தொகை ஒன்று 25,000 ரூபாய் காசு கொடுத்துருக்காரு. இப்போ அதை வந்து இவருக்கு கையளிப்பாரு. முன்னுக்கு வாங்க. நிச்சயமாக அழகான தருணம். உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்கின்ற மனமாக இருக்கக்கூடிய அந்த கனடா நாட்டினுடைய பிரஜை அவர்களுக்கு எமது நன்றிகளை இக்கணம் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இதுதான் அகில இலங்கை கிராமிய கலை ஒன்றியம் என்பதை நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு எங்களை மயசன்னு எமது சங்கத்தின் கேரள மாவட்டத்து ஒரு உறுப்பினர் அவ்வளோ செலவும் அந்த டொய்லெட்டை கட்டி கொடுக்கறதுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறாரு. ஒரு மகிழ்ச்சி என்ன.